என்னுடைய வாழ்க்கையில் என்னை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாக்கியம் என்பது துணிவே துணை என்கிற என்னுடைய தந்தையாருடைய தாரக மந்திரம். ராணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் லேனா தமிழ்வாணன். இது என்னுடைய ஃபிட்னஸ் சீக்ரெட். அண்மை கொரோனா, கோவிட், பேண்டமிக் சுச்சுவேஷன்லாம் நமக்கு உடல்நலத்தினுடைய முக்கியத்துவத்தை ரொம்ப அருமையாக போதிச்சிருச்சு. இதுக்கு மேலே யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. இனிமேலாவது நாம் வாழ்க்கை பார்வையை மாற்றிக்கொண்டு இனிமேல் நாம் வந்து உடல்நலத்தின் மீது அதிகமான கவனம் செலுத்தணும். நான் வந்து ஒரு நேர நிர்வாக பயிற்சியாளன். அதில் செல்ஃப் டைம், ஓன் டைம், யுவர் டைம் என்று நான் அடிக்கடி நான் சொல்வேன். என்னென்னா, நமக்காக நாம் நேரம் செலவழிக்கணும். நம்ம வேலை பார்க்குறதோ அல்லது நம்ம வந்து கார் ஓட்டுறதோ அல்லது வந்து நம்ம சாப்பிட்றதோ அது வந்து நம்முடைய நேரம் இல்லை. நமக்காக அப்படிங்கிறதுல நிறைய உள்ளர்த்தம் இருக்குது. உழைப்பு 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 இதைத்தான் இந்த உலகம் கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனால் நான் அதில் உடன்படவில்லை. உழைப்பு களைப்பு உழைப்பு, இடைவெளி நமக்கு தேவை. எங்கள் தந்தையாரிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட எதிர்மறை பாடம்ங்கிறத அடிக்கோடிடுங்க. எதிர்மறை பாடம் என்னென்னா, உடம்பை பார்த்துக்குங்க. அப்பா வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கையை, நல்ல தரத்தை, நல்ல செல்வ வளத்தை, நல்ல செல்வாக்கை, புகழெல்லாம் தரணுங்கிறதுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பாவம், எங்களுக்கு நல்ல தளத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுடைய உடம்பை பார்த்துக்கல. ஆனவே நான் வந்து அவங்ககிட்டே நான் கற்றுக்கிட்ட பாடம், நம்ம உடம்பை நம்ம வந்து அதுக்கு பார்த்துக்கணும். என்ன மாதிரி வந்து பார்த்துக்கிறது, உணவில் கட்டுப்பாடு வேணும். கண்டதை வந்து திங்கிறதல்ல வந்து உணவு கட்டுப்பாடு. சில கல்யாணங்கள்லாம் பார்க்குறேன், நாலு வகையான இனிப்பு வைக்கிறாங்க. நாலு வகையான இனிப்பை எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலும் சாப்பிட முடியுமா? சக்கரை வியாதிக்காரங்க அந்த இனிப்பை ஒரு விஷம் போல் பார்க்க கற்றுக்கொள்கிறோம். எவ்வளவு வேணால் நீங்கள் பரிமாறுங்க, எனக்கு வேண்டியது, எனக்கு ஒற்றுக்கொள்வது, என்னுடைய டாக்டர் எனக்கு பரிந்துரைத்தது மட்டும்தான் சாப்பிடுவேன் தவிர, உணவை வீணாக்கக்கூடாது, இலையில் அப்படியே போடக்கூடாது, சாப்பிட்ட இலையா சாப்பிடாத இலையான்னு வழித்து தொடச்சி சாப்பிட்றதுலாம் என்னுடைய வேலை கிடையாது. என்னுடைய வயிறு குப்பை தொட்டி கிடையாது. எனக்கு என்ன ஒத்துக்குமோ, எனக்கு என்ன ஆகுமோ, எனக்கு என்ன வேணுமோ அதைத்தான் எடுத்துக்குவேன். அந்த உணவு கட்டுப்பாடு, பல நேரங்களில் வந்து நான் வந்து இயற்கை உணவு தான் நான் சாப்பிட்றேன். காய்கறிகளை அதில் இருக்க சத்தை நம்ம ரொம்ப வேக வச்சு அந்த தண்ணீரெல்லாம் ஊற்றிட்டு அதில் இருக்க சத்தெல்லாம் நம்ம வந்து இழந்துடுறோம். ஆனால் நான் வந்து அப்படி இல்லை, அந்த பச்சை காய்கறிகளை சாப்பிட்றேன். ஆனால் பச்சை காய்கறிகளில் ஒரு சின்ன வேலை நான் பண்ணுவேன். என்னென்னா, அதில் வந்து புழுக்கள் அப்புறம் வந்து ரசாயனங்கள்லாம் இருக்கும் என்பதனால லேசாக அது மேலே ஒரு சுடு தண்ணியை ஊற்றி அதை லேசாக ஒரு கழுவிட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்றேன். ஏன்னா அதன் மூலமாக ஒரு வாஷ் ஒன்று நடக்குது. அதுக்கு பிறகு அதில் இருக்க நான் பார்த்துருக்கேன், காலிஃப்ளவரில் புழுலாம் பார்த்து பயந்துட்டேன், ஐயோ இப்படிலாம் இருக்குமா. அதனால் தண்ணி ஊற்றிட்டு சாப்பிட்றேன். சாப்பிடுவதற்குன்னு சில காய்கறிகள் இருக்குது, அது என்னென்ன விளக்குறேன். காய்கறி உணவில் வந்து நீங்கள் ஒரு 10 வகையான காய்கறிகளை மட்டும்தான் நீங்கள் சாப்பிட முடியும். எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. உதாரணமாக முள்ளங்கிலாம் ஐயோ வாயில் வைக்க முடியாது, நூக்கெல்லாம் சாப்பிடவே முடியாது. வெள்ளரிக்காய், பீட்ரூட்டு, கேரட்டு, கோஸு, முளைத்த பயிர், காலிஃப்ளவர், தக்காளி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் சாப்பிட முடியாது, சோளம், இதில் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அது மட்டும்தான், இந்த 10 வகையான காய் மட்டும்தான் அது வந்து நான் சாப்பிட முடியும். இதை வந்து ஒரு பாதுகாப்புக்காக லேசாக சுடு தண்ணீரில் போட்டு சாப்பிட்றது வந்து நல்லது. எனவே இயற்கை காய்கறிகளை அதனோடய உயிர் சத்துக்களை நாம் வந்து உட்கொள்ளும் பொழுது தான் அது அந்த சத்து நமக்கு நேரடியாக கிடைக்கிறது. அடுத்ததாக, இந்த காய்கறிகள்லேருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த சாலடு. இதில் எல்லாமே கலக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பூச்சி அல்லது கெமிக்கல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக லேசாக சுடு தண்ணியில் கழுவப்பட்டிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி இந்த பச்சை காய் அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும், தாடையெல்லாம் வலிக்கும், இருந்தாலும் நல்லது என்பதனால் இந்த இயற்கை உணவை நான் வந்து தவறாமல் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். உடம்பை வந்து கொழுப்பு பொருளுடைய கிடங்காக, ஸ்டார்ச் சத்தினுடைய கிடங்காக, இனிப்பு சத்தினுடைய கிடங்காக, எண்ணெய் கிடங்காக நம்ம வச்சுருக்கணும். தேவையில்லாத கழிவுகள் நம்முடைய உடம்பில் இருக்குது, அதையெல்லாம் செலவழிக்கணும். கேலரிஸ் ஷுட் பி பர்ன்ட், அது எல்லாம் எரிக்கப்படணும். அதற்காக உடல்நல நடவடிக்கை ஏதாவது நமக்கு வந்து வேணும். அது வந்து யோகாசனமாக இருக்கலாம், அல்லது வந்து விளையாட்டாக இருக்கலாம், அல்லது வாக்கிங்காக இருக்கலாம், ஜாகிங்காக இருக்கலாம், ஏதாவது ஒரு உடல்நல நடவடிக்கை வந்து கண்டிப்பாக நம்ம தேவை. நான் வந்து விடிகாரம் எழுந்திருக்கிற பழக்கம் உள்ளவன். நான் எழுந்திருக்கிற நேரம் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, 4 மணி, தவறாமல் 4 மணி. எனக்கு வந்து அலாரமே தேவையில்லை, அது தானாக நான் வந்து அந்த முழிப்பு வந்துடும். அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப சீக்கிரம் 8 மணி 9 மணிக்கெலாம் படுத்துடுவீங்களான்னா, இல்லை 10 மணிக்கு படுப்பேன். 6 மணி நேரம் தூக்கம் என்னை போன்றவர்களுக்கு போதுமானது. ஏன்னா
நான் வந்து தியானம் மேற்கொள்கிறவன், அதன் மூலமாக என்னுடைய தூக்கம் ஓய்வு என்பது சமப்படுத்தப்படுது. பி ராமமூர்த்தி அவர்கள், நான் ரொம்ப மதிக்கிற ஒரு நரம்பியல் நிபுணர், எம்ஜிஆர் அவர்களுக்கே சிகிச்சை அளித்தவர், இன்று அவர் நம்மிடையே இல்லை. இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு செய்தி மட்டும் எனக்கு அப்படியே இன்னும் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்குது. என்னென்னா, உடல் நலத்திற்கு யோகாசனம், மனநலத்திற்கு தியானம் என்று அவர் ரொம்ப வலியுறுத்தி சொல்வார். ஒரு நரம்பியல் நிபுணர் சொல்கிற போது அதை நம்ம கண்டிப்பாக கணக்கில் எடுத்துக்கணும். நான் வந்து மகரிஷி மகேஷ் யோகி தியான மையத்தில் முறையாக தியானம் பயின்றவன். 1996 26 வருஷமாக நான் தொடர்ந்து பின்பற்றிட்டு வரேன். இதன் மூலமாக என்னுடைய மனம் வந்து எதில் புள்ளியில் குவிஞ்சு நான் எதில் கவனம் செலுத்த நினைக்கிறேனோ அதில் தான், எழுதும்போது எழுதுறது தான், போக்குவரத்தில் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன்னா வண்டி ஓட்டுறது தான், தவிர வேறு கவனம் எனக்கு வந்து கிடையாது. அப்படி ஒரு புள்ளியில் கவனத்தை குவிப்பதற்கு தியானம் உதவுவதைப் போல் எதுவும் மட்டும் இல்லை. அது மட்டும் இல்லை, கோபமே வராது, வந்து கவலைப்பட மாட்டீங்க. தியானங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்தியா உலக கழித்த கொடை என்று நான் கருதுவது வந்து இந்த இரண்டும். என்னென்னோ இந்தியா ஜீரோ கொடுத்துருக்கு, என்னென்னோ வானவியல் அறிவியல்லாம் கொடுத்துருக்குலாம் சொல்லுவாங்க, இருக்கட்டும். ஆனாலும் தியானத்தையும் யோகாசனத்தையும் உடலுக்கு நாம் அளித்த, உலகுக்கு நாம் அளித்த கொடைன்னு வந்து சொல்லலாம். இதை நாம் பின்பற்றாமல் இருக்கோம், நம்ம அதனுடைய மரியாதை தெரியாமல் இருக்கோம். இந்த இரண்டையும் நான் வந்து கற்றுக்கொண்டு முறையாக நான் பயிற்சி பெறுறேன். இதன் மூலமாக என்னுடைய மன அமைதி, மன அலைகள், ஆல்டா பீட்டா வேவ்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் எனக்கு வந்து சரியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். எனவே நமக்காக ஒரு காலையில் ஒரு 20 நிமிடம், மதியம் ஒரு 10 நிமிடம், இரவு ஒரு 10 நிமிடம் செஞ்சால் நல்லது. உணவுக்கு முன்பாக செய்வது இன்னும் வந்து சிறந்தது. ஒருத்தர் தியானம் பண்ணுறாரு, ஒருத்தர் தூங்குறார் என்பது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, தலை அப்படி தொங்கிருச்சுன்னா தூங்குறாருன்னு அர்த்தம், தலை ஸ்டடியாக இருந்ததுன்னா தியானத்தில் இருக்காருன்னு சொல்கிறோம். அதனால் நான் தியானத்தை நான் ரொம்ப வலுவாக சிபாரிசு செய்கிறேன். நேயர்களே, பேட்மிண்டன் நான் தவறாமல் விளையாடுறேன். சின்ன வயசுலேருந்தே நான் ஆடிட்டுருக்கிற ஒரு கேம், எனக்கு பெரிய விருப்பம் அதில். அதுக்கு என்ன காரணம்னா, அது வந்து ஒரு குவிக் கேம்னு அதை சொல்லலாம். உடனுக்குடனே நீங்கள் வந்து அவங்க எதிராளி வந்து ஒரு உங்களை நோக்கி ஸ்மாஷ் பண்ணும்பொழுது அதை நீங்கள் உடனடியாக அந்த பந்துக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணணும். இந்த ரிஃப்ளெக்ஸ் என்பது ரொம்ப நல்ல விஷயம். வெறும் விளையாட்டு என்பது வெறும் விளையாட்டு கிடையாது. அந்த ரிஃப்ளெக்ஸில் நம்ம அலர்ட்டாக இருக்கிறோம், ஆக்டிவாக இருக்கிறோம், சுற்றி சுற்றி வர்றோம், உடனே அப்போ எதிராளிக்கு நம்ம பதில் சொல்கிறோம். எதிராளியினுடைய பலவீனங்கள் என்ன, பலங்கள் என்ன, அதை வந்து நம்ம வந்து அசஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வகுத்து அவனை தோற்கடிப்பதில் ரொம்ப நம்ம வந்து நம்ம குறிப்பாக இருக்கோம். சக ஆட்டக்காரர்களோடு நம்ம வந்து நல்லா பழகிறோம். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு சொல்லப்படுகிற நாம் தோற்றாலும் அவர்களை வந்து கை கொடுத்து நம்ம வந்து பாராட்டுறோம். அதே நேரத்தில் தோற்றால் துவண்டு போவதில்லை, வெற்றியை மண்டைக்கு கொண்டு போகிறதில்லை, தோல்வியை இதயத்துக்கு கொண்டு போகிறதில்லை. இதெல்லாம் பல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடியது தான் விளையாட்டு. ஏன் ஒரு மனிதன் தன்னை விளையாட்டில் ஈடுபடுத்திக்கணும்னு சொன்னால், நீங்கள் ஒரு விட யோகாசனம் பண்ணால் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு உடல் சோம்பல் வரலாம், வேண்டான்னு நினைக்கலாம், வெளியில் எட்டி பார்ப்பீங்க, லேசாக மழை குணமாக இருந்தால் வேண்டாம் மழை வரும், அதனால் நம்ம வந்து நடைப்பயிற்சி இன்றைக்கி வேண்டாம்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் விளையாட்டில் நீங்கள் ஈடுபடுத்திட்டீங்கன்னா, நேற்று தோற்றம் இன்றைக்கி ஜெயிக்கணும், இன்றைக்கி ஜெயித்தோம் நாளைக்கும் ஜெயிக்கணும், அப்படி ஒரு வேகம் வரும். அது மட்டும் இல்லை, சார் நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம், நீங்கள் உடனே புறப்பட்டு வாங்கன்னு 4வது நபர் எனக்கு ஒரு அழைப்பு வரும். அந்த தூண்டுதல் இருக்கும், அது வாக்கிங்லேயும் யோகாசனத்துலேயும் யார் நம்மளை தூண்டுவாங்களாங்கிறது தெரியாது. எனவே பேட்மிண்டன் என்கிற ஒரு நல்ல விஷயம், நீங்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரியான விளையாட்டு எதுவாக வேண்டாம் ஆனாலும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம், நீங்கள் தேர்ந்தெடுங்க. நான் விளையாடிட்டு இருந்தபோது நான் சொன்னேன், நான் எப்போவும் விளையாடிட்டே இருக்கிறேன், அதுக்கு போதாதா டாக்டர், நான் இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக வாக்கிங் போகணும். என்ன டாக்டர் விளையாடுறது, எவ்வளோ சுற்றுறேன், எவ்வளோ ஆக்டிவாக இருக்கேன், கோர்ட்டில் அப்படியே புலியாக வரம் வர்றேன்னா, ஆஹா வாக்கிங் ரொம்ப நல்ல விஷயம், அதனால் நீங்கள் கண்டிப்பாக போகணும். அப்போ எப்படி டாக்டர் ரெண்டும் சரி, ஒரு கேமை குறைச்சி அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதனால் ஒரு 15 நிமிஷம் நடைப்பயிற்சி, ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து விளையாட்டு என்று நான் வந்து பகுத்து கொண்டு இருக்கிறேன். வாக்கில் கிங் தான் வாக்கிங், நல்ல கையை வீசி நடக்கணும். அப்புறம் மனைவியோடு நடக்கவே கூடாது, மனைவி சொல்லபடி வேணால் நடக்கலாம், மனைவியோடு நடக்கூடாது, ஏன்னா அவங்க வேகம் வேறு, நம்ம வேகம் வேறு. நீங்கள் உங்கள் வேகத்துக்கு இயல்பாக நடக்கணுமே தவிர, அவங்களுக்காக நீங்கள் குறைச்சி நடந்தீங்கன்னா உங்களுக்கு வியர்க்காது. நம்ம நடப்பதனுடைய நோக்கமே நம்முடைய உடம்பில் இருக்கிற கலோரிகளை செலவழிக்கிறது, அப்புறம் உடம்பில் இருக்கிற அந்த கெட்ட நீர்களை வெளியேற்றுறது, அதாவது வியர்வை வெளியில் வந்தாலும் அதுதான் சிறந்த நடை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு ட்ராக் சூட்டில் இருக்கேன், ஆனால் இதுபடி முறையாக அது வாக்கிங் இது அல்ல, வாக்கிங்னா அரட்ராய் தான் போட்டுக்கணும். அப்புறம் கண்டிப்பாக ஷூ போட்டு தான் நடக்கணும். சில பேர்லாம் வேஷ்டி கட்டிக்கின்னு செருப்பு போட்டு நடக்கிறதெல்லாம் நான் பார்க்குறேன், அதெல்லாம் தவறு. செருப்பு போட்டு நடந்தால் என்ன ஆகும்னா, நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடியினுடைய அதிர்ச்சியும் இதுதான் முழங்கால்னு வச்சுக்கோங்களேன், முழங்காலுக்கு போய் தான் போய் சேரும், முழங்கால் பிரச்சனை வரும். அதனால் நம்ம வந்து ஷூவை மாட்டிக்கிட்டோம்னா
அந்த அதிர்ச்சிய அந்த கீழே இருக்கிற அந்த கணம் இருக்கு இல்லையா, அந்த அதிர்ச்சியெல்லாம் அது வாங்கிக்கும், முழங்கால் காப்பாற்றப்படும். சில பேர்லாம் சாலையில நடக்கிறாங்க, தெருக்களில் சாலைகளில் நடப்பது என்பது நிச்சயமா பாதுகாப்பானதே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சில வண்டிகள் தாறுமாறாக ஓட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, வாட்ஸ்அப்ல நீங்க பாக்குறீங்க, ஒன்றுமே அறியாத அப்பாவி ஓரமா நடந்து போயிருக்கான், அவன் மேல ரொம்ப அடிக்கிறாங்க. ஏன்னா ஒரு வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள அந்த வண்டி இருக்காது. ரெண்டாவது, அவங்க சில பேர்லாம் டிவி பார்த்துட்டு செல்போன் பேசிட்டு வராங்களா, அப்ப கவனக்குறைவாக ஓட்டுவாங்க. அதனால தயவுசெய்து சாலைகள்ல வந்து நடக்காது. ஒருவேளை சாலைகள்ல நீங்க நடக்க நேர்ந்தால் எப்படின்னா, போக்குவரத்தை பார்த்து நடக்கணும். அது ஏன் அப்படின்னா, அந்த வண்டி தாறுமாறா வந்தாலோ விலகி வந்தாலோ நீங்க ஒதுங்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும். வண்டியை பின்னால் விட்டு நீங்க நடந்தீங்கன்னா நீங்க பெரும்பாலும் விபத்தை சந்திக்க நேரலாம், பார்த்துக்கோங்க. எனவே இந்த நடைப்பயிற்சியில இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தலைன்னா அது முழுமையான நடையாக இருக்க முடியாது, பயனுள்ள நடையாகவும் இருக்கவே முடியாது. ஜாகிங் என்பது என்னை போன்ற வயதானவர்கள் செய்யக்கூடாத ஒரு காரியம். 40களுக்கு பிறகு ஜாகிங்கிறது நல்லதில்லை, அது முழங்கால் ரொம்ப பாதிக்கும். ஒரு முறை எனக்கு ரொம்ப முழங்கால் வலி வந்த போது டாக்டர் ராமகிருஷ்ணன் கேட்டாங்க, என்ன பண்றீங்க இப்போ புதுசாக வலி சேர்த்துக்கிட்டீங்க. ஹலோ டாக்டர், ஜாகிங்கா, என்ன வயசு உங்களுக்கு ஜாகிங்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டார். ஆனால் எனக்கு என்ன ரொம்ப வியப்பாக இருக்குன்னா, நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவ்வளவு மேரத்தானில் கலந்துக்கிறாங்க, ஆனால் கால் நல்லா இருக்கு. அப்போ மருத்துவர்கள் சொல்வதை நம்ம வந்து ஐயப்பட வேண்டியிருக்கு. ஆனாலும் இளைஞர்கள் ஜாகிங் போங்க, வயதானவர்கள் ஜாகிங் போகாதீங்க, அது நல்லதில்லை. என்னால் முடியும் என்பதை காண்பிப்பதற்காக தான் வந்து தன் ஜாகிங் வந்தனே தவிர, ஜாகிங் என்பது கேடுகளுக்கு நல்லதில்லை. இந்த 69 வயசுலேயும் நான் வந்து சுறுசுறுப்பாக இருக்கேன், இந்த அளவுக்கு நான் இயல்பாக இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு என்னுடைய உடல்நல நடவடிக்கை முக்கியமான காரணம், உணவு பழக்கமும் ஒரு காரணம். எனவே நம்ம இந்த சேனலில் என்னுடைய விளம்பரத்துக்காக நான் சொல்லலை, தயவுசெய்து உடல்நலம் போற்றுங்க, உணவு கட்டுப்பாடை மேற்கொள்ளுங்க, ஏதாவது ஒரு உடற்பயிற்சி மூலமாக நம்முடைய உடலில் சேகரித்து வச்சுருக்கிற தேவையற்ற அந்த கழிவுகளை வந்து நீக்குங்க. இதெல்லாம் இதை சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்குங்கிறதுக்கு நம்ம பல காட்சிகளை வந்து நம்ம பார்த்துருக்கோம். எனவே இது மிகச்சிறந்த ஒரு ஒளிப்பதிவாக நான் கருதுகிறேன். ஏன்னா இது மக்களை போய் சென்று அடையணும், அதை அவங்க வந்து பின்பற்றணும், அது மூலமாக மனம் மாறணும். நம்ம இன்றிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையை மேற்கொள்வோம், நம்முடைய உடல்நலத்தை போற்றுவோம். நம்ம உடல்நலத்துக்கு ஒவ்வாத எதையுமே நம்ம வந்து ஏற்க வேண்டாம், தவிர்ப்போம். இதுதான் நான் சொல்ல விரும்புகிற செய்தி. வணக்கம்.